ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வச்சு சிம்பிளாக கிரேவி தான் செஞ்சுருக்கிறேன் அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டூ ஃபிஃப்டி கிராம் வெண்டக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வாஷ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை வந்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா வழவழப்பு போயிடும் உதிரி உதிரியாக கிடைக்கும் கிரேவி நல்லாவே இருக்கும் டேஸ்டியாக அதனால் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு அதை அரைச்சி எடு அந்த விழுதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய தக்காளி பழம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் திரிகிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இப்போது ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒன்றே ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் தனியா பவுடர் வந்து ஒன்றே ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ எண்ணெய் திரிகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் புளிப்பாக இருக்கிற தயிர் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ அந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியது தான் இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் இந்த வெண்டைக்காய் ஒட்டுற அளவுக்கு நல்லா பரட்டி விட வேண்டியது தான் இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கிட்ட அப்படியே விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்லா மசாலாலாம் அந்த வெண்டைக்காயில் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடினிங்கன்னா நல்லா கொதி வரும் நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்லா கொதி வரும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கஸ்தூரி மேத்தி வந்து ரெண்டு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இப்போது கொஞ்சம் ஸ்லோ குக்கிலே வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து பிளேட் போட்டு மூடினதுக்கப்புறம் பார்த்திங்கனா நல்லா எண்ணெய் தெரிஞ்சு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கெலாம் நம்ம வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாகவே இருக்கும் இது ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா புளி ஆட் பண்ணலை தேங்காய் ஆட் பண்ணலை உங்களுக்கு இந்த கிரேவி ரொம்பவே பிடிக்கும் நம்ம நான்வெஜ் ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்